Now we will see part 86, the same active voice to passive voice. Now we will see what is given is active voice or passive voice. That is the main structure and end verb. And the verb is structured for it. Sometimes sudden storms drive them far out. Then sometimes at night lights attract and confuse the birds. Birds from the light not attract and confuse out there. And sudden storms, புயல் நால அது வந்து ரொம்ப தூரமா தள்ளி போய் விடுது. இப்போ நமக்கு அந்த இதை விட இந்த வேர்ப் வந்து என்னன்னு பார்க்கணும். வேர்ப் வந்து டிரைவ், drive. அடுத்த வேர்ப் வந்து அட்ராக்ட் அண்ட் கன்ஃபியூஸ், அட்ராக்ட் தனியா கன்ஃபியூஸ் தனியா. அப்ப இந்த இடத்துல வந்து சிங்கிள் வேர்ப் ஒரே வேர்ப் தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு வேர்ப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ரெண்டு வேர்ப்பாக தான் வாங்கும். முந்தைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். அப்ப சிங்கிள் வேர்ப் இருந்தா கண்டிப்பா இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். டபுள் வேர்பா மாறணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல V3 வந்துடும். அதுக்கப்புறம் இதனுடைய ஈசா வாசா அப்படின்னு நம்ம அதுல பாக்கணும். ஈஸ் வருமா, வாஸ் வருமா, ஆர் வருமா, வேர் வருமா அப்படின்னு சொல்லி பாக்கணும். அடுத்தது இங்க எப்படிதான் ஒரு வேர்ப் ஒரு வெர்ப், சோ அது டூ வெர்ப் மாறும். சிங்கிள் வெர்ப் இருந்தா அது டபுள் வெர்பா நமக்கு மாறும். இப்ப ஃபர்ஸ்ட் டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சம்டைம்ஸ் கெட் யூ ரைட், திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா இந்த இடத்துல அப்படியே சம்டைம்ஸ் இத வந்து அப்படியே எழுதிட்டேன். இப்ப இந்த சடன் ஸ்ட்ராங்ஸ் இல்லையா, இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். சடன் ஸ்டார்ம்ஸ் டிரைவ் தம் ஃபார் அவுட், அவங்கள அந்த வேகமான அந்த புயல் வந்து அவங்க தூக்கி போட்டது அப்படின்னு வரும். அப்ப இந்த தம்ங்கிறது வந்து முன்னாடி இந்த பக்கம் வரும். சம்டைம்ஸ் தே போட்டு ரெண்டு டேஷ் போட்டுருக்கணும். ஏன்னா இங்க சிங்கிள் வேர்ப் இருக்கு, டபுள் வேர்பா மாத்த போறோம். சோ ரெண்டு டேஷ் போட்டு கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், V3 தான் வரும். டபுள் வேர்ப் ஃபார்ம்ல இந்த செகண்ட் பிளேஸ் வந்து V3. இங்க வந்து நமக்கு பி வேர்ப், பி வேர்ப் இது இஸ், வாஸ், ஆர், வேர். இந்த நாலுல ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ண போறோம். தென் கண்டிப்பா இமீடியட்டா யூ ஃபாலோ த ப்ரிபோசிஷன் பை. அடுத்து இந்த சப்ஜெக்டை இங்க கொண்டு வந்துடும். பை சடன் ஸ்டார்ம். So what you are writing, sometimes they put வந்து அந்த ஃபார் அவுட் அப்படியே எழுதுங்க. இங்க இப்ப வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல தே அப்படிங்கிறது ப்ளூரல். இங்க ப்ளூரல் வந்தா ஆர் அல்லது வேர் இந்த ரெண்டு தயார் நிலையில நம்ம யோசிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து சிங்குலர் இருக்கு, இந்த ரெண்டு நமக்கு சிங்குலர், இந்த ரெண்டு ஃபார் ப்ளூரல். அப்ப ஆர் எடுக்கணுமா வேர் எடுக்கணுமான்னு பார்க்கணும். அடுத்தது வந்து செகண்ட், அகைன் யூ ரைட் சம்டைம்ஸ் அட் நைட். இதுவரைக்கும் ஆஸ் யூஷுவல் எழுதிட்டு இனிமே நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னு பார்க்கணும். இங்க லைட், லைட்ங்கிறது சப்ஜெக்ட், வேர்ப் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதுதான் காரணமாக இருக்கக்கூடியது. லைட்னால வேர்ப்ஸ் வந்து அந்த வெளிச்சத்தினால கன்ஃபியூஸ் ஆகுது. அப்ப இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த யூ ரைட் த வேர்ப்ஸ், த வேர்ப்ஸ் போட்டுட்டு ரெண்டு டாக்ஸ் ரெடியா போட்டு வச்சுட்டு யூ ரைட் இமீடியட்லி இந்த ப்ரிபோசிஷன் பை. இந்த பை வந்து மறக்காம நம்ம எழுதணும். பைல போட்டு இங்க லைட். இப்ப சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாரு. சம்டைம்ஸ்
at night, the words ரெண்டு டேஷ் போட்டுட்டோம் தென் பை லைட். இப்ப இந்த இடத்துல வேர்ப் என்ன, அட்ராக்ட் அண்ட் கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா. சோ அட்ராக்ட் அண்ட் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ரெண்டுமே நமக்கு வந்துடும். சோ இது சிங்கிள் வேர்பா, சிங்கிள் வேர்ப் டபுள் வேர்பா மாறும். அது டபுள் வேர்பா மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல வி த்ரீ, இந்த இடத்துல வி வேர்ப் அண்ட் இங்கேயே ரெண்டு டேஷ் போட்டுக்கல, இங்க வி த்ரீ, இந்த இடத்துல வி verb. Here you have to write be verb. Be verb na ekkonave solirukom is, was or were. Attract appadina present tense. Appra present tense idu vandu singular or plural ah appdin paakanum. Idhukku munnaatta varadha singular or plural appdin paakanum. Singular plural endradhu not this side. The dash is clear. The dash ku munnaatta edha refer pannudho adhu singular or plural ah appdin paakanum. Appa birds plural. சோ இது ப்ளூரல் சொல்லியாச்சு. இந்த இது வந்து பிரசன்ட், திஸ் இஸ் பிரசன்ட். இந்த டைப் பண்ணதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ பிரசன்ட் டென்ஸ், ப்ளூரல் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கணும். பேரம் போடுற மாதிரி இந்த பிரசன்ட்டும் இந்த ப்ளூரல் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தா பிரசன்ட் டென்ஸ் ப்ளூரல் என்ன வரும், ஆர். சோ ஹியர் யூ ஹேவ் டு ரைட் ஆர். பிரசன்ட் டென்ஸ் ப்ளூரல் மீன் ஆர். அந்த வேர்ப் த்ரீ அட்ராக்ஷனுடைய வேர்ப் த்ரீ attracted. This is attracted. And come to here. Inge confused. Confused in the verb 3. Confused. Inge inge nam enna edukna. Are attracted and inge vandha nam inge yerkana velukara. Adha appadi continue ah kuda vechukala. Ena adha are vandu rendu ku seyandra mari. Inda are vandu idha maranamuma irukra mari irukum. The words are attracted and மறுபடியும் ஆர் படுத்த வேண்டும் by light. Thank you.